அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குடும்ப தலைவி இன்றைக்கி சூப்பரான ஈஸியான விஜிடபிள் பிரிஞ்சி சாதம் எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இது எல்லாருக்குமே தெரியும் இருந்தாலும் எவ்வளோ க்யிக்காகவும் சமைக்கவே தெரியாதவங்களும் எப்படி செய்யலான்றது வாங்க இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்துருவோம் நான் வீட்டில் இருக்க காய்கறிகள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் பீன்ஸ் கேரட் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு காய்கறிகளை எல்லாத்தையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க நான் இப்போது ஒரு பெரிய டம்ளரில் ஒன்றரை டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கருவேப்பிலை பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நான் இது வெறும் பச்சை மிளகா தான் போட்டு செய்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிளகாய் தூளும் போட்டு செய்ய போகிறேன் அதனால தான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன் அப்புறம் அரிசி எடுத்து வச்சுருக்கேன் தேவையான ஸ்பைசஸ் பட்டை லவங்கம் கிராம்பு இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா உப்பு கரம் இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே ரெடியாக நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்தில் நம்ம காலையில் நேரத்தில் சாப்பாடு கட்டுறதுக்கு செஞ்சு முடிச்சிடலாம் இது எல்லாமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன் அதுக்கப்புறம் அரிசியே ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு அது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம் அது ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இது ஊறதுக்குள்ளேயே வெங்காயம் தக்காளி எல்லாம் அரிஞ்சு நம்ம பொ போட்டு எடுத்தோம்னா சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஸோ இப்போ அரிசி கழுவி எடுத்து வச்சாச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கரை வச்சுக்கோங்க இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன் குக்கர் நல்லா சூடானதும் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க நான் கொஞ்சமாக எண்ணெயும் கொஞ்சோண்டு நெய்யும் சேர்த்துருக்கேன் இது நல்லா நெய் நல்லா உருகட்டும் இதெல்லாம் உருகுன பிறகு எடுத்து வச்சிருக்க ஸ்பைசஸை சேர்த்துக்கலாம் இது எல்லாம் தீயாத அளவுக்கு நல்லா வ வதக்கி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை நீளவாக்கலை கட் பண்ணியிருக்கேன் பிரிஞ்சி சாத்துக்கு நீளவாக்கலை போட்டு செஞ்சேனா ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் நீலவாக்காய் போட்டிருக்கேன் இது மீடியம் சைஸ் வெங்காயம்ன்றதுனாலையும் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா சேர்த்துட்டேன் கருவேப்பிலையும் இதுலேயும் சேர்த்துட்டேன் வெங்காயம் கொஞ்சம் கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இந்த இஞ்சி பூண்டு விழுது கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் வதங்கின பிறகு தக்காளி சேர்த்துக்கலாம் இந்த தக்காளியும் கொஞ்சம் நல்லா வெந்த பிறகு நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க காய்கறியில் இதை சேர்த்துக்கலாம் காய்கறியும் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கின பிறகு நம்ம அரிசி சேர்த்துக்கலாம் இப்போ காய்கறிலாம் கொஞ்சம் எண்ணெயில் வதங்கின பிறகு எடுத்து வச்சுருக்க உப்பு காரத்தையும் இதில் சேர்த்துக்குவோம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க காய்கறிகளில் இந்த உப்பு காரம்லாம் வதக்கின பிறகு ஊற வச்சுருக்க அரிசியை எடுத்து போட்டு லேசாக கலந்து விடுங்க நல்லா போட்டு அழுத்தமாக கலந்தோன்னா ஊற வச்ச அரிசின்றதுனால பாஸ்மதி அரிசி சீக்கிரமாக உடஞ்சிரும் அதனால் பட்டும் படாதமாக லேசாக கலந்து விட்டுக்கோங்க இது நல்லா கலந்து விட்ட பிறகு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க பாஸ்மதி அரிசின்றதுனால ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க காய்கறியும் எண்ணெயிலே நல்லா வதங்கிடும் ஸோ இது நல்லா கொஞ்சம் வதங்கின பிறகு நம்ம தண்ணி ஊற்றி காரம் செக் பண்ணிக்கலாம் இது லேசாக இந்த மாதிரி பொல பொலன்னு கொதிக்கும் போது நீங்கள் குக்கர் மூடி போட்டு ஒரு விசில் விட்டு விசில் நல்லா போன பிறகு நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான பிரிஞ்சி சாதம் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நான் இன்னைக்கு இந்த பிரிஞ்சி சாதத்துக்கு கொஞ்சமாக உருளைக்கிழங்கு சிப்ஸும் அதுக்கப்புறம் ஒரு முட்டை வேக வச்ச முட்டை வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஊறுகாய் எடுத்து வச்சுருக்கேன் அவ்வளோதான் இன்றைக்கி சூப்பரான பிரிஞ்சி சாதம் செஞ்சாச்சு மதியான சாப்பாட்டுக்கு சுட சுட நான் சாப்பிட போகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த மாதிரி சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ